நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கீழாப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் அண்ணாமலையின் மனைவி முனியம்மாள், வயது 70. முனியம்மாள் தனது வீட்டில் தனியாக படுத்து கொண்டு இருந்தபோது அதே ஊரைச் சேர்ந்த துரைசாமியின் மகனான ஜானகிராமன், வயது 73 என்ற காமக்குடரன் வீட்டுக்குள் நுழைந்து படுத்திருந்த மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். சம்பவம் அறிந்து முனியம்மாளின் மகன் தட்டி கேட்டபோது இருவரையுமே அசிங்கமாக திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மூதாட்டி முண்டியப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் தீவிரமான சிகிச்சை பெற்று வருகிறார். பாதிக்கப்பட்ட முனியம்மாள் உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார். அதன்படி காவல் ஆய்வாளரான பத்மா வழக்குப்பதிவு செய்தார். இதையடுத்து போலீசார் ஜானகிராமனை கைது செய்து கடலூர் மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர். அதேபோல விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருக்கோவிலூர் தாலுகா எடப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 4வது படிக்கும் 9 சிறுமியை அதே ஊரைச் சேர்ந்த அப்துல் கபூரின் மகனான அப்துல் ரசாக், வயது 58 என்பவரும் பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளரான பத்மா அவர்கள் வழக்குப்பதிவு செய்து காம அரக்கர்களையும் கடலூர் மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள்.